ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே முழித்த உடனே ஒரு துக்கமான செய்தி ஆகிட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஆசை ஆசையாக பிடிச்சிட்டு வந்த நம்ம செம்பரி குட்டி ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். அது வந்து ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டு வந்து காரில் வந்து அவ்வளோ தூரம் அப்படின்னு பட்டினு பட்டிக்கு அதுக்கு பொறுமையாக அதுக்கு பால் கொடுத்து எடுத்து கொண்டு வந்துட்டோம். இவங்க வந்தப்புறமும் ரெண்டு மூணு நாளாக நல்லா அழகாக காலையில் சாயங்காலம் அந்த பால்லாம் அழகாக குடிச்சிட்டே இருந்துச்சு. அது பாட்டுக்கு நல்லா ஆக்டிவாக தான் விளையாடிட்டுருந்துச்சு. என்னன்னு தெரில, நேற்று தான் லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படித்தானே ஒரு மாதிரி ஆச்சுன்னா சரி இந்த இதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தெளிவாக விளையாடிச்சு, அது பாட்டுக்கு ஜாலியாக அது பாட்டுக்கு விளையாடிட்டே இருந்துச்சு. நேற்று நைட் வரைக்கும் ஆக்டிவாக இருந்துச்சு, இப்போ காலையிலேயே முடிச்சோன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, பாம்போல ஆயிடுச்சு. ஆனால் வந்து இதுவும் ஒரு உயிர் தான், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்தமாதிரி உயிரினங்கள் வந்து நம்ம வளர்க்குறது எதுக்குன்னா நமக்கு ஏதாவது ஒன்று வரது வந்து அது தாங்கிட்டு போகணுன்றதுக்காக தான் அது சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து யார்கிட்ட சொன்னாலுமே அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் இது ஒரு குட்டிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்ஸ் சார், அது நம்ம நாலு நாள் இல்லைனாலும் அது பாட்டு நம்ம காலை பிடிச்சிட்டே, அதுவும் செம்பரி குட்டி காலை பிடிச்சிட்டு போனால் காலை பிடிச்சிட்டே தான் அலையுது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ரைட், இது வந்து நம்ம இப்போ நம்ம இங்கனோடி நம்ம தூக்கி போட்டோன்னா இங்கன உள்ள நான் எதாவது சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எல்லா ஆட்டையுமே கடிக்க ஆரம்பிக்கும். எதுவும் தள்ளி ஏதாவது அந்த ஏரி கீரி அந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல தோண்டி பதச்சிடணும், பதச்சிட்டா பிரச்சனை கிடையாது. சரி ரைட், பார்ப்போம்.